சரியாப்பா ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இது டாம் மீடியாஸ் எங்களுடைய தியேட்டர் கம்பெனி ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா கம்பெனியுடைய 11வது வருடம் இதை நாங்கள் கொண்டாடுறோம் ஏன் 11வது வருடம் கொண்டாடுறீங்கன்னு கேட்கலாம் 10வது வருடம் கொரோனா ப்ளஸ் மெனி அதர் ரீசன்ஸ்னால் கொண்டாட முடியலை பட் கண்டினியூஸாக 11 வருஷம் ட்ராமா போட்டுக்கிட்டு தான் இருக்கும் புது ட்ராமா இந்த வருஷம் தான் ரெண்டு ட்ராமா அரங்கேற்றினோம் ஸோ அதனால் வி தாட் வீல் செலிப்ரேட் த 11th இயர் இது ஒரு 4-day தியேட்டர் ஃபெஸ்டிவல் பாரத் கலாச்சார் YGP ஆடிட்டோரியமில் நடத்துகிறோம் எங்களுடைய 4 நாடகங்கள் ராரா பெருமாளே பெருமாளே 2 லக்ஷ்மி கல்யாண வைபோகமேங்கிற இந்த 4 நாடகங்களை இங்கே நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இது ஆல் ஆர் வெல்கம் என்ட்ரி ஃப்ரீ ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷன் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு காசு கொடுத்துட்டு வாங்கன்னு நம்மளே கூப்பிடக்கூடாது அதனால் இது வந்து ஆல் ஆர் வெல்கம் ஷோ எல்லோரும் வாங்க அடுத்த தலைமுறை உங்கள் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க செலிப்ரேட் குட் லைவ் தியேட்டர் அண்ட் லைவ் ஆர்ட் ஃபார்ம் அதுதான் சொல்வேன் ஸோ எங்கள் டீம் சார்பாக எல்லோரும் வரணும் இந்த இவெண்ட்டுக்கு எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் சர்டிஃபை ஸ்கினோரா அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்பாஸ் கல்ச்சுரல் பாரத் கலாச்சார் அண்ட் டீ டாக்கிஸ் எங்களுடைய ஃபுட் அண்ட் பெவரேஜ் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் 4 நாளும் வரப்போகிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மேடை தமிழ் மேடை நாடகங்களுக்கு எழுதி கொண்டிருக்கும் கதாசிரியர்கள் அதாவது எங்கள் நாடகங்களை எழுதுகிற கலாசிரியர் இல்லை எங்களுக்கு திரு ஜி ராதாகிருஷ்ணன் தான் எல்லா ட்ராமாவையும் எழுதியிருக்காரு பட் அவர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மேடை நாடகங்களில் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிற ஆத்தர்ஸை ஆனர் பண்ணுறோம் அண்ட் சபாஸை ஆனர் பண்ணுறோம் ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா தமிழ் மேடை நாடகம் இல்லை ஸோ இதுதான் இந்த செலிப்ரேஷனோட ஒரு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேஜில் பேசும்போது நிறைய பேர் நீங்கள் முதற்கொண்டு ரஜினி சாரை பாராட்டி பேசுனீங்க அவரோட ஜெயிலர் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணும் ஸோ அந்த ஜெயிலரில் வந்து அந்த ஹுக்கும் சாங் பயங்கர ஃபேமஸ் அதை எழுதுனது கூட சூப்பர் சூப்பர் சார் உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லி அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ பெரிய கண்டிப்பாக அதாவது சார் வேறு இருக்காரு என் தம்பி மியூசிக் போடுறாரு என் ஸ்டூடெண்ட் எழுதுறாரு எங்கள் சித்தப்பா நடிக்கிறாருன்னா இதை விட பெருமை எனக்கு என்னங்க அப்போதைக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க யார் இல்லை அதாவது இதுதான் அந்த சுப்புன்னு எனக்கு தெரியல ஐ டென்ட் நோ ஏன்னா அவர் டயலாக் ரைட்டர் அவரோட டயலாக்ஸை நான் பேசி தாராள பிரபுல நடிச்சிருக்கேன் பட் அவர் லிரிசிஸ்ட்டுங்கிறது எனக்கு இந்த பாட்டு மூலயமா தான் தெரிய வந்தது அதுவும் இந்த மாதிரி ஒரு பாட்டை உலகம் பூரா இருக்கிற ரஜினி ரசிகர்களை வந்து உச்சரிக்க வச்சதுக்கு ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் சுபு ஃபார் தட் நாடகம் என்றாலே மேல்தட்டு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சோர்ஸ் வந்து இங்கே இருக்கு ஸோ கிராமப்புறங்களையோ இல்லாட்டி இருக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லையோ வைக்கலாம் ஐடியாஸ் இருக்கா மக்களுக்கும் இல்லை ஆக்சுவலி 11 வருஷமாக நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் டீம் மூலியமாக நாங்கள் பட்டி தொட்டியெல்லாம் தொட்டிருக்கோம் கிராமங்களுக்கு போயிருக்கோம் நடு இந்த முச்சந்தி இருக்குது தெரியுமா அங்கே கூட மேடை போட்டு நாங்கள் நடிச்சிருக்கோம் இன்டீரியர் தமிழ்நாடுவில் போய் நாங்கள் ட்ராமாஸ் போட்டிருக்கோம் சின்ன சின்ன ஊர்கள் உடையார்பாளையம் அந்த மாதிரி நீங்கள் அதாவது மேப்பில் பெருசாக தெரிய வராத ஊர்கள் நாட் ஜஸ்ட் பி டவுன்ஸ் திருச்சி மதுரை அதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன ஊர்கள் அரியலூர் உடையார்பாளையம் இந்த மாதிரி ஊர்கள்லேயும் போய் நாங்கள் எங்கள் நாடகங்களை போட்டிருக்கோம் அங்கே வந்து ரசிப்புத்தன்மைங்கிறது சிட்டிஸை விட ஒரு வேறு லெவலில் ரசிக்கிறாங்க மக்கள் ஸோ அதை நாங்கள் எங்கள் மேடை நாடகம் மூலயமா நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் வரோம் அடுத்த தலைமுறைக்கும் நாடகத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வி ஆல்வேஸ் மேக் இட் அ பாயிண்ட் தட் ஸ்கூல்ஸுக்கும் காலேஜஸ்க்கும் அவங்க இடத்துக்கே போய் ஏன்னா இப்போ அவங்கள வர வைக்கணும்னா அது ஒரு தனி லாஜிஸ்டிக் பிளான் நாங்கள் அங்கே போகிறது இன்னும் ஈஸி ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கும் நாங்கள் போய் எங்களால் முடிஞ்சால் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாடகத்தில் வந்து உங்களை இந்த பிளாக் போர்ஷன் வந்து ஒரு சில பேட்ட ஒரு சில கட்சி நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்குது கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து ஒன்றிய அரசை பற்றி பேசவே இல்லை மீது எல்லா அரசையும் பற்றி பேசுனீங்க சீமானை பற்றி பேசியிருக்கீங்க டிடிஎம்கே ஏடிஎம்கே எல்லா பற்றி புளிச்சு முழிஞ்சு வாங்கியிருக்கீங்க ஸோ ஒன்றிய அரசை பற்றி பேசாமல் இருக்கேன் எனக்கு ஒன்றிய அரசுன்னா எது அதையே நான் நம்புறது இல்லையே ஒன்றிய அரசுன்னு எதுவும் கிடையாது இந்திய நாட்டின் இந்திய அரசுன்னு வேணா சொல்லுங்க ஒன்றிய அரசுன்னா பாரத்ன்னு சொல்லுங்க நாங்கள் பாரத் தான் பாரத் கலாச்சார் தான் பாரதியா தான் என்னுடைய சன்ஸ்கிருதி பாரத் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை சொல்றதுல நான் வெக்கப்பட போறதில்ல வேதனைப்பட போறதில்ல இல்லையே அப்படி கிடையாது இல்லையே அப்படிலாம் யாரையும் நாங்கள் குறிப்பாக யாரையும் நாங்கள் கிண்டல் அடிக்கலை நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலையும் இருக்கிறவங்களையும் கிடையாது அதாவது ஒரு மேடை நாடக கலைஞர்களுக்கே அது வந்து உரிய ஒரு சிறப்பு இது ஷேக்ஸ்பியர் காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஷேக்ஸ்பியர் காலத்தில் அங்கே இருக்கிற நடிகர்கள் குயின் ஆஃப் இங்கிலாந்து அங்கே வந்து உக்காந்தாங்கன்னா கூட அவங்கள கூட கலாய்ப்பாங்க இது அலௌடு மேடை நாடகத்தில் திஸ் இஸ் அலௌட் இதுக்கு பேர் நக்கல் கிண்டல் அசிங்கம் கிடையாது ட்ரோல் கிடையாது இப்போது யூடியூப் சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்களே சங்கி மாமி
அந்த ட்ரோல் கிடையாது. இது ஐடியாலஜிக்கலி நம்ம கருத்து உரிமை வேறுபாடுகள் இருந்தால் அதை பற்றி பேசுகிறோம். இப்போ சோசார் பண்ணாததா அந்த மாதிரி தான் பண்ணுவோமே தவிர்த்து யாரையும் நாங்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டோம். பர்சனல் கமெண்ட்ஸ் யார் மேலேயும் நாங்கள் போட மாட்டோம். யாரை பற்றியும் அவதூறாக, அதாவது இந்த பிலோ த பெல்ட் பேசுவாங்க இல்லையா, அது நாங்கள் பண்ணவே மாட்டோம். இட்ஸ் ஆல்வேஸ் டிக்னிஃபைடு கிளீன் ஐடியாலஜிக்கல் காமெடி தான் வித் மெசேஜஸ். நம்ம ஆரம்பத்துலேருந்தே சினிமாக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் நாடகத்தில் சிவாஜி சார் எல்லாருமே பாலச்சந்தர் நிறைய பேர் சினிமாலேருந்தே அரசியலுக்கு பழச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் நடிகர்களை அரசியலுக்கு வர்றதா சொல்கிறாங்க, அது வந்து நல்ல விஷயங்களுக்காக செய்கிறோம். ஸோ அந்த கருத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மரபாகவே ஆயிடுச்சுங்க. மேடை நாடகத்துலேருந்து சினிமா, சினிமாலேருந்து அரசியலுங்கிறது அது ஒரு ரூட்டு ஆல்வேஸ் இன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எந்த எங்கேயுமே அது வந்து அது தப்பே கிடையாது. ரானல்ட் ரீகன் பண்ணலையா, ஒன்றும் இட்ஸ் நாட் நியூ. ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கக்கூடாது, நடிக்கச்சா அரசியல் பண்ணக்கூடாது. இதை ஃபாலோ பண்ண தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வர்றதில்லை, தவறு தவறே இல்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அரசியலுங்கிறது ஜனநாயக நாடு. இது நீங்கள் வரலாம், நான் வரலாம், அவர் வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்குள்ளே வரலாம். அதில் எந்த விதமான அரசியலுங்கிறது ஒன்றும் சாக்கடை கிடையாது. அரசியல் ஒரு கெட்ட வரது கிடையாது. இட்ஸ் ஒர்த் இட் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃபார் த ரைட் ரீசன்ஸ், இட் இஸ் ஒர்த் இட். ஸோ அரசியல் யார் வேணாலும் வரலாம். அதனால் நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்னுலாம் எந்த விதமான வரம்பும் அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, தாராளமாக வரலாம். மேம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கீங்க, இப்போ ஈவென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈவென்ட் கேட்கறனால இந்த கேள்வி கேட்கணும் மேம். ஏரா ரகுமார் இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்கு, ஈவென்ட் கான்செப்ட்னால தான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு கருத்து என்ன? ப்ளஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் இல்லை, நிறைய பேர் வந்து ஏரமன் சார்க்கு ஆதரவாக சொன்னாங்க அவர் மேலே தவறு கிடையாதுன்ற மாதிரி விமர்சனங்கள் மாறி மாறி வருது. இது வந்து இட்ஸ் இல்லை, நான் இது வந்து ஃபர்ஸ்ட்லி ஐ டோன்ட் லைக் டு கமெண்ட் அபவுட். நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இன்னொருத்தங்களை பற்றி சொல்கிறது இஸ் நாட் ரைட் திங் டு டூ. இல்லை இல்லை, அதை தான் சொல்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது இட்ஸ் நாட் ரைட் டு கமெண்ட். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு சொல்லிடலாம், பட் தட்ஸ் நாட் த ரைட் திங். இட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் அதுக்கு என்ன எங்கே தப்பு நடந்திருக்கு, அதை எப்படி திருத்திக்கணுங்கிறது ரஹமான் சாரும் அதில் முழு முயற்சியோடு இறங்கியிருக்காரு. அந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இன்ஃபேக்ட் வீடியோவே அவங்க அவங்களோட தந்தி டிவி இன்டர்வியூ கூட நான் பார்த்தேன். தே ஆர் ட்ரைங் டு லுக் இன் டு த ப்ராப்ளம் அண்ட் சி ஹவு டு சால்வ் இட். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அது இனிமே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்க டெஃபினட்டாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை ஆஸ் அ கோ இவெண்ட் பர்சன் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இதை பற்றி சொல்கிறது பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து இந்த நலிந்த கலைஞர்கள் சொல்லும்போது நிறைய அதர் ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய கலைஞர்களுக்கு வந்து இந்த உதவி கிடைக்காமல் இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி வரும்போது இந்த விங்ஸ் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடத்தி அது மூலமாக அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டத்தை வந்து ஏஆர் ரமன் சார் தான் ஆரம்பித்தார். கண்டிப்பாக அப்போ அவருக்கு நிறைய பாராட்டு வந்து. கண்டிப்பாக அப்படிப்பட்ட சாருக்கு இப்போ இந்த மாதிரி தெரியும். அதுதான் சொல்கிறேன், இதை வந்து ரஹமான் சாரை நம்ம வந்து இப்படி குத்தம் சொல்கிறதுங்கிறது ஹீஸ் அ ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை வந்து உலகத்துடைய மேப்புக்கு எடுத்துகிட்டு போய் வச்சது திரு ஏஆர் ரஹமான் அவர்கள். அவர் எங்கள் ஸ்கூலோடைய ஓல்டு ஸ்டூடெண்ட், வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அவர் அவார்டு வாங்கும்போது ஃபஸ்ட்டு டைம் தமிழில் ஒருத்தர் எல்லார் புகழும் இழைவனுக்கேன்னு ஆஸ்கரில் சொன்னதெல்லாம் ரஹமான் சார் தான். ஈ கிரியேட்டட் தட் சைல்ட் ஆஃப் காட், அப்சல்யூட்லி. நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது அதாவது இந்த திருவிளையாடலில் டைலாக் வரும், பேர் வாங்கி பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களை பார்த்துருக்கிறேன், குத்தம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களையும் பார்த்துருக்கிறேன்னு வரும். குத்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிஜமாகவே என்ன நடந்ததுங்கிறது ஐ திங்க் தே நோ பெட்டர், தே வில் லுக் இன் டு இட் அண்ட் தே வில் மேக் ஷுர் இட் டசன்ட் ரிப்பீட் இட் செல்ஃப். ஸோ அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம சும்மா சும்மா போய் புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீங்கள் மேடையில் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணும், பொலிட்டிக்கல்குள்ளே வரணும் வரணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பொலிட்டிக்கல்குள்ளே எப்போ வரோம்? ஐ எம் அ ஹம்பிள் காரியகர்த்தா ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு. அதில் எனக்கு முழு பெருமை. எல்லாரும் ட்ரோல் பண்ணுற சங்கி நான் தான், மாமி நான் தான். எனக்கு அதை பற்றிலாம் எந்த வெக்கமோ வேதனையோ கிடையாது. என் பிறப்பை பற்றியோ, என் சாதியை பற்றியோ, என் பொழப்பை பற்றியோ, என் கலையை பற்றியோ நான் வந்து திமிரா பேசலை. இதுதான் நான் அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல நான் வெக்கப்படுற ஆள் நான் கிடையாது. அதனால் மற்றவங்கெல்லாம் கேவலம்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. என்றைக்குமே எல்லாரையும் மதிக்கிறோம், அதுதான் சனாதனம். அதனால் அதை நாங்கள் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுறோம். அரசியலுக்குள்ளே முழு நீளமாக எப்போ நான் வருவேங்கிறது சத்தியமாக என் கையில் இல்லை. என் வேலைகளை, கட்சி தலைமை கொடுக்கும் வேலைகளை நான் இன்னி வரைக்கும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையுடைய அட்வைஸ் படி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறேன், கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ
அது எப்போ என்ன மாறுங்கிறது நான் முடிவு பண்ண முடியாது. இது என்னோட நாடகம் கிடையாது. நான் முடிவு பண்ணுறதுக்கு என்னைக்கு எந்த ஸ்கிரிப்டை எப்படி இனாகிரேட் பண்ணலான்னு, தட் இஸ் ஃபார் த டாப் பிராஸ் டு டிசைட். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சனாதனம்ன்ற வார்த்தை சமீப காலமாக நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கும். சனாதனம்ங்கிறது ஒரு தர்மம், இட் மீன்ஸ் இட்டர்னல். இந்த தர்மம் வந்து இட் இஸ் ஃபார் எவர் சேஞ்சிங். இதை பற்றி நான் பல வீடியோஸ் கொடுத்தாச்சு என்னோட மதுவந்தி டாக்ஸ் சேனல்லையே, நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். இப்போ சமீப காலம் அது ரொம்ப, நான் அதாவது ஒரு 4 வருஷமாக நான் என் தர்மத்தை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றி பேசிக்கிட்டு தாங்க இருக்கேன். நான் இந்த அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக நான் பேசலை. என்றைக்குமே எனக்கு இந்த கேள்விகள் வரும்பொழுது நான் என் தர்மத்தை சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். அதனால் மற்ற மதங்களை இழிவாக பேசுகிறோங்கிறது கிடையாது. அது என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். என் தர்மத்தை நான் பாராட்டி பேசுவேன். இதுதான் என்னுடைய கோட்பாடு. 4 வருஷமாக நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். தனிப்பட்ட நபரில் ஆல் த ட்ரோலிங், ஆல் த மீம்ஸை வாங்கிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னால் 4 பேர் 200 ரூபா வாங்கி பொழைச்சி போகிறாங்கன்னா பொழைச்சி போட்டேன். அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் அதை பற்றின புரிதல் தெரிதல் இல்லாமல் ஏதேதோ பேசுகிறாங்க. அப்புறம் பேசுனது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி வேறு ஏதோ பேசுகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் ஆளும் மந்திரிகள், ஓத் ஆஃப் ஆஃபீஸ் எடுத்த மந்திரிகள் வந்து எந்த மதத்தை பற்றியும் பேசக்கூடாதுங்கிறது தான் அம்பேத்கர் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன். அவங்கெல்லாம் போற்றி வணங்குற அம்பேத்கர் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் படி பண்ணக்கூடாது. பட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு இன்னும் தெரியலை. அது பண்ணும்போது ஐடியாலஜிக்கலி அதற்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். யாரும் வந்து பர்சனலாக யாரையும் அட்டாக் பண்ணலை. பட் ஐடியாலஜிக்கலி ஒரு தர்மத்தை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசும்போது அந்த தர்மத்தை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இது எந்த தர்மமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதுதான். ஸோ சனாதனத்தை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சு பேசினாங்கன்னா நோ ப்ராப்ளம். எவ்வளோ நேரம் வேணாலும் டிபேட் பண்ணலாம். ஏன்னா சனாதனத்திலேயே டிபேட்டிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த தர்மத்திலேயே வந்து குவெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டிபேட்ஸ், கேள்விகள் பதில்கள் தான் ரொம்ப முக்கியம். தட்ஸ் பார்ட் ஆஃப் சனாதனம். பட் அந்த கேள்வி கேட்குறவங்க பதில் சொல்கிறவங்களுக்கு என்ன பேசுகிறோம்னு புரிஞ்சு பேசணும். அப்போ சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியாமல், கண்டிப்பாக தெரியலை, தெரியலை பாவம். அதனால தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினாங்கன்னா அதுக்குண்டான கரெக்டான ஆன்சர்ஸை கண்டிப்பாக கொடுக்க நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். மேம், அதே மாதிரி இப்போ அந்த மகளிருக்கான உதயத்துக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க நேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதை சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கருத்தை எப்படி? வெரி குட், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கண்டினியூ பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் கருத்து சொல்கிறேன். Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பிரமாதமான நாடகமாக இருந்தது. எப்போவுமே மகம் 2 போகிற ட்ராமாலாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்டெலாம் எடுத்து அப்படி ஒரு 2.5 மணி நேரம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அழகாக ஒரு சின்ன மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிடணும். எல்லோருமே ரொம்பலாம் நடித்தாலும் நமக்கு ஸ்பெஷலாக சில பேர் யார் இவங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். சுரேஷை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, மதுவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இந்த மதுவோட அம்மாவோட ஒரு அம்மா நடித்தாங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாக நடித்தாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக நடித்தாங்க. அப்புறம் ஒரு பையன், இந்த பொலிட்டீஷியன் மாதிரி ஒரு பையன் வந்து நடித்தார். அவரும் ரொம்ப அழகாக நடித்தார். ஸோ இப்போ இந்த ட்ரூப்பை வந்து இந்த மாதிரி புது புது டேலண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் பார்த்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு ஒரு ட்ராமாலையும் புது புது டேலண்ட்ஸு எல்லா யங்ஸ்டர்ஸையும் டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும், அது இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஸோ இந்த மகம் இன்னும் நிறைய நாடகங்கள் இந்த மாதிரி போட்டு நிறைய புது டேலண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும். மை ஸ்பெஷல் பெஸ்ட் விஷஸ் டு மதுவந்தி அண்ட் சுரேஷ். ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி மகேந்திரா வந்து ட்ரூப்பை கண்டக்ட் பண்ணி கொண்டு போவாரோ அது மாதிரி அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மதுவோட பையன் பாடினது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் குட்டி பையனாக பார்த்துருக்கேன். அந்த பையன் வந்து நின்று பாடினபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த பையன் ஒரு நாள் நடிக்கிறேன்னு கேட்டேன். அப்போ மதுவும் சுரேஷன் இப்போ தான் ரூட்டே மாதிரி வேறமாக போயிட்டுருக்கான் அப்படின்னா. பட் நல்ல டேலண்டட் பையனாக இருக்கான். ஸோ ஐ விஷ் தம் ஆல் வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய நாடகங்கள் போடணும். மறுபடியும் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் இது இங்கிருந்த பாலை வணக்கம். உள்ளபடியே இது ஒரு இன்ப அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். 4 நாளைக்கு முன்னாடி சந்திரமோகன் ஃபோன் பண்ணார். சார், நீங்கள் 15ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கீங்களா? சரி, இருக்கேன், இருந்துடல அப்படின்னு. என்ன விஷயம்னு இல்லாத மாதிரி மது, சுரேஷ்வர், டாம் மீடியாஸ் இவங்கெல்லாம் ஒரு விழா எடுக்கிறாங்க. 4 நாள் விழா, நாடக கலைஞர்கள் பங்கேற்கிற விழா, முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், முடியும்னு சொல்ல மாட்டேன்.
என்னால் வர முடியும் வரேன். ஏன் இதை நான் சொன்னேன்னா, ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது பத்திரிகை துறையில் பேனா பிடித்து எழுத ஆரம்பித்து இன்றோடு 51 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிந்தார். 51 வருஷம். அந்த 51 வருஷத்தில் பேனாவை பிடிக்க ஆரம்பித்த காலத்தில் எங்களுடைய குடும்ப மாலி அண்ணா இருக்கார் இல்லை, அவரை மாதிரியே அவர் வேலை இருப்பவர் எங்கள் அண்ணா பராசக்தி மாலி. அவர் எனக்கு பேனா கொடுத்தார், மக்கள் குரல் எனக்கு பெயரை கொடுத்தது. அப்போ நான் பேனா பிடிக்க ஆரம்பித்த காலத்தில் சங்கல்பமாய் எடுத்துக்கொண்டது, வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோல் கொடுப்பவன், அதுதான் நான் தீர்மானமா எடுத்துக்க. இப்போ 50 வருஷத்துல திரும்பி பார்க்கிற போது நாங்க சொன்ன ஜாதின்னு சொன்ன ஒரு ஒய்ஜிபி பெரியம்மான அன்போடு அழைத்த மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி, அண்ணா அப்படின்னு அழைத்த ஒய்ஜிஎம், கண்ணா அப்படின்னு அழைத்த ஒய்ஜிஎம் ஸ்கொயர், வாரிசு அப்படின்னு இன்றைய தினம் அழைத்து கொண்டிருக்கும் எங்கள் கூட்டு குடும்பத்தின் கண்மணி ரித்திக். இப்போ இந்த ஒய்ஜிபி மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி ஒய்ஜிஎம் ஒய்ஜிஎம் ஸ்கொயர் ரித்திக் 4வது தலைமுறை வரைக்கும் எழுதி கொண்டு இருக்கிறேன் என்றால், நிச்சயமா ஒரே பத்திரிகையில் நிரந்தரமாக ஒரே பெயரோடு எழுதி கொண்டிருக்கிறேன் என்றால், இதை விட எனக்கு தலைமைக்கு வேறு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விழாவிற்கு வந்தேன். வருகிற போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, மது குழந்தையா இருக்கிற காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இதே பள்ளிக்கூடத்தில் படித்தது, கல்லூரியை முடித்தது, படிப்படியாக வளர்ந்தது. நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம் அதான் சொல்லுவோம். அத வாழ்க்கையில் எத்தனை பேர் சொல்றாங்களோ இல்லையோ, கைபேசியில் அவங்க அடையாளம் காட்டியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மது இன்னைக்கு டாம் மீடியாஸ் நடத்தக்கூடிய விழாவிற்கு ஒரு யார் யாரிடமிருந்து வாழ்த்துக்கள் வந்ததுன்னு பதிவு செஞ்சதை பார்த்தா, முதல்ல அம்மா தான் பதிவு போட்டிருந்தா மாதா, அதுக்கு பிறகுதான் பிதா ஒய்ஜிஎம். நான் அமெரிக்கால இருந்து பேசுறேன். மூன்றாவது இவருக்கு நாட்டிய ஆசான் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், அவங்க மாதா பிதா குரு. அதற்கு பிறகு வாசமும் நாடகம், சுவாசமும் நாடகம், செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த இருக்கிறதுனால அந்த மாதா பிதா குரு தெய்வம் நாளையும் அந்த அகரவரிசைப்படி கண்ணில் காட்டியிருக்கும் எங்கள் கண்மணி ஒய்ஜி மதுவந்திக்கு அடுத்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். இதில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இதுன்னா, ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருக்கிறது போல பிளாக் பாடி, முன் வரிசையில் இருக்கிறது பார்த்தா ஒயிட். நானும் பாபு கோபுலாம் இப்போ ஓல்ட் இஸ் கோல்டு. அதாவது இப்போ நாங்கள் ஒயிட்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற காலத்தில், இந்த பிளாக் எல்லாம் பிளாக் இஸ் கோல்டு அப்படி என்று வித்தியாசமான கதைகளை, அதாவது இவங்களுடைய கதைகள் இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்க. இவர்கள் 4 நாட்கள் விளையாடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ராதா பெருமாள், பெருமாள் 2, அதற்கு பிறகு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. 4 நாள் 4 நாடகங்களை நடத்துவதற்கு முதல் நாள் இன்னைக்கு புள்ளியார் சிவி போட்டு ராவால் பார்த்தோம். பார்த்து முடித்தோடனே எனக்கு, நான் பொதுவாகவே இந்த மாதிரி நாடக கலைஞர்கள் வருகிற போது ஒரு அற்பம் நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி ஒரு பக்கம் நாடகத்தை தன் தோளில் சுமந்து செல்லக்கூடிய இருவர், ஒருவர் மது இன்னொன்று சுரேஷ், நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி இந்த கூட்டணி அவங்களுக்கு ப்ரொடியூசர் டாம் மீடியா கிடைச்சாச்சு, ஆர்டிஸ்ட் கிடைச்சாச்சு, டாம் மீடியா கிடைச்சாச்சு. அதுக்கு பிறகு வேணுங்கிறது இப்போ நான் போகிற இடங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தே கெனாட் ஸ்பெல் சக்சஸ் எஸ்யூசிசிஇ டபுள்எஸ்,
They cannot spell success without you, you and you. ஏன்னா இந்த யூ என்ற எழுத்து இல்லாமல் உச்சரிக்க முடியாது. எப்படியோ சக்சஸ் என்ற வார்த்தையை அது மாதிரி ஒரு மாதவும் ஒரு சுரேஷ்வரும் ஒரு டாம் மீடியாவும் வெற்றியை ஒரு கதாசிரியர் எங்களுடைய குழந்தை மாலி, அதற்கு பிறகு எங்களுடைய தாரணி கோமல், அது மாதிரி என்னுடைய தம்பி எங்களுடைய பூவு மணி, இவர்கள் இல்லாமல் நீங்கள் வெற்றியை உச்சரிக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர்கள் சபாக்காரர்கள். உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதுக்கு ஆத்தர் கிடைச்சாச்சு, அதற்கு பிறகு நீங்கள் தேடிப்போய் நிற்கக்கூடிய இடம் சபாக்காரர்கள் தான். இன்னைக்கு குழந்தை மாலி, பூவை மணி, தாரணி கோமல், பாம்பே ஞானம், அகஸ்டோ, பி வி முத்துக்குமரன், அதற்கு பிறகு இந்த பூவை முத்துக்குமரனை தொடர்ந்து அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இந்த சீனியர், அந்த சீனியர் செட்டில் கே பி அறிவானந்தம், அறிவானந்தத்துக்கு பிறகு நானும், ஞானத்தை தொடர்ந்து எழுச்சநல்லூர் அறிவரசன், எழுச்சநல்லூர் அரவிந்தன். அது இந்த பட்டியலில் பார்த்தா கடைசியாக 19 கடைசியாக ஸ்ரீவத்சன் வரைக்கும் 19 கதாசிரியர் பெருமக்களை இந்த மேடையில் ஏற்றி கௌரவிப்பதற்காக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 19 ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா சபால இவர்கள் எடுத்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. கார்த்திக் தனியார் தான் பிள்ளையார் சொல்லி அது போட்ட பிள்ளையார் சொல்லி போட்டாலே அது எங்கள் நாங்கள் அரணிந்தார் போட்ட காலத்தில் பார்த்து பரவசப்பட்டு இந்த ரெண்டு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற கார்த்திக் ரஜபோல் நல்லாப்பூர் பைனார்த்தர் ஆரம்பிச்சோன்னா அதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு கார்த்திக் ஃபைனான்ஸ், ரோஷினி ஃபைனான்ஸ், இதை தொடர்ந்து பாரதிய வித்யாபவன், பாரத் கலாச்சார், நங்கநல்லூர் ஃபைனான்ஸ், நாரதகான சபா, ரசிகரஞ்சன சபா, மைலா ஃபோர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், லயன்ஸ் கிளப் ஆஃப் சவுத், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அப்பாஸ், அதற்கு பிறகு அம்சத்வனி, கடைசியாக குரோம்பேட் கல்ச்சரல் அகாடமி என்று 13 நாடக கலைஞர்களுக்கு சபாக்காரர்களுக்கும் நீங்கள் கௌரவிக்கின்ற பாருங்க. அதுதான் இது போன்று கலை வளர்க்கும் கலைஞர்களுக்கும் கௌரவமும் எங்களை மாதிரி ஊடக கலைஞர்கள் உங்களை இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் வெளிச்சம் போட்டு இன்னும் 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 உயர்த்திக்கொண்டே போவதற்கு உங்களுடைய இந்த முயற்சி பெரிய வரவேற்பாக இருக்கிறது. இப்போ ரெண்டு ரகம், அதாவது ஸ்ரீதர் எப்படி எம்ஜிஆர் ஒரு காலத்தில் எங்களுடைய 1980 December 20, 21, 22 காலகட்டத்தில் மக்கள் குரல் நடத்திய கண்ணோட்டத்தில் சினிமா பொன்விழா ஒரு கண்ணோட்டத்தில் என்ன சொன்னார், கிமு கிபி, அது மாதிரி ஸ்ரீதருக்கு முன் ஸ்ரீதருக்கு பின்னு வச்ச. இப்போ எங்களுடைய காலகட்டத்தில் உங்கள் இன்னொருகள் இளைய தலைமுறையெல்லாம் வந்த பிறகு ரெண்டே இதுதான், ஒன்று பிளானோக இந்த படத்திற்கு ராராவ கூட சொல்லியிருந்தாங்க, வாழ்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது பழமொழி, ஆனால் வாழ்விட்டு சிரித்தால் போய்விட்டு போகும் அப்படின்னு சொன்ன இவர்கள் எல்லாம் போடக்கூடிய நாடகங்கள் இந்த அரங்கத்தில் வீட்டு கவலைகளை மறந்து வெளிவரகத்தை மறந்து வந்தோம், அமர்ந்தோம், ரசித்தோம், மனம் விட்டு சிரித்தோம், வீட்டுக்கு நடையை கட்டினோம் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கலகல கல கல கலகல என்று இவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு நாடகங்களும் சிரிக்க வைக்க வேண்டும். அதுதான் இவருடைய நோக்கு. கவலையோடு வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பெரிய பலம் என்ன என்றால், அதாவது 60 வயதுக்கு கீழான இருக்கக்கூடிய கலைஞர் மக்களை கையில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் பார்த்த முன்வரிசலனா குழந்தை மாலையெல்லாம் எங்களுடைய தாரணி கோமல்லாம் அந்த நாடகத்தினுடைய வசனங்களை ரசித்தோமே தவிர வாய்விட்டு சிரிப்பதற்கு நாங்கள் சபையடக்கத்தோடு இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு இளைய தலைமுறை கூட்டம் உட்கார்ந்தவர்கள் ரசிக்கிற போது கண்மணி மது ஆவி ஆவி ஆவிலே ஆக்ஷனை 3 வரை காமிச்சது எதுக்குன்னா, நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த இளைய தலைமுறை கூட்டம் எங்கள் கையில் நம்பிக்கையோடு நாங்கள் கைபிடித்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய கதாசிரியர் பெருமக்கள் அந்த காரம் வேறு, இந்த காரம் வேறு. குழந்தை மாளிகையுடைய அண்ணாவுடைய நாடகத்தை நான் 11 வயதில் பார்த்தவன்.
वयसाबद पटण प्रदेश तंजावूर चंद्रशेखर ग्राम पटण प्रदेश पार्ता अरुती मूं आंकड़ा पार्तवर कुमें एमजीआर नंबर टू अडयालम का एमजीआर अलगकूरी मलर नाटक एमजीआर नंबर टू विजयेन्द्र मुत्तु अ उच्चवाद वार्ते कणमणि மதுவந்தியும் சுரேஷ்வரும் இந்த நாளினால் நாடகத்தை धारणी कोमल मनि
இவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் வசனமும் நெஞ்சை தொட்டு பேணாபிடித்து எழுதக்கூடிய எங்களை போன்ற பத்திரிகைக்காரர்களையே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆழ் மனதில் கொண்டு போய் சேர்த்து வைத்த வசீகர பேனா அமைக்காரன் எங்களுடைய பூனை மணி என்றால், இந்த வேளையில் குழந்தை நாளை அண்ணாவும் தாரணி கோமரும் அது மாதிரியே பூனை மணியும் விருது பெற்றிருக்கிறார்கள் என்றால், பன்னீருக்காக வாதாடுகின்ற விமர்சகர்களின் மத்தியில், கவிஞர்களின் மத்தியில் வியர்வைக்காக வாதாடக்கூடிய எங்கள் வித்தியாசமான மூன்று கலைஞர்களையும் இந்த நேரையில் இவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த ஊடகக்காரர்கள் சார்பிலும் பேனாவிடித்து எழுதி கொண்டிருக்கும் நாடக படைப்பாளிகள் கதாசிரியர்கள் சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய இதயங்களிந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் காலாகாலத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் மது, அதுதான் சுரேஷ்வர், அதுதான் டாம். அது மாதிரியே எங்களுடைய சந்திரமோகன், சந்திரமோகனுடைய ஒரே ஒரு நாடகம், அவரும் விருது பெறுகிறார். அவரை விருதக்கூடிய பட்டியலில் ரயில் வெங்கட் அறிவானந்தம், நானும் அதற்கு பிறகு அரவிந்தன், அதனை தொடர்ந்து ஒரு பட்டியலில் வரக்கூடியவர்கள் ரங்கமணி, விவேக் சங்கர், ஸ்ரீவத்சன் என்ற சந்திரமோகனை பார்க்கிற போது பிரமித்து போனேன். ஒரே ஒரு நாடகம் சொன்னார் வரதராஜன் சிபாரசு செய்தார், எஸ் வி சேகரனை பார்த்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். நாடகத்திற்கு போனேன், நாடகத்தை பார்த்தேன், வீட்டுக்கு வந்தேன். எழுதிய வாசகங்கள் 1964களில் எப்படி பாலச்சந்தர் திரும்பிய மக்களெல்லாம் தன்னுடைய படைப்புகளால் பேசப்பட்டாரோ, கண்ணில் தெரிகிறார் பாலச்சந்தர், காதில் ஒழிக்கிறார் பாலச்சந்தர், நேற்ற தரிசனம் என்று எழுதினேன். அவர் எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் 2 மாதங்களுக்கு பிறகு அதே இயக்குனர் சிகரத்தை இயக்குனர் அழைத்து வந்து காட்டுகிறார். அன்று இரவே இவர் பம்பைக்கு புறப்படுகிறார். பம்பை ரயிலில் புறப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். நீங்கள் எழுதியது பலித்தது என்ன என்று கேட்டேன். சொன்னார், பாலச்சந்தர் வந்தார், நாடகத்தை பார்த்தார். எந்தையாது 1963-64 நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கையா, கண்ணில் தெரிகிற காதல ஒழிக்கிற, இது சத்தியபூர்வமான வார்த்தைகள். இதை சந்திரமோகன் முன்மறிந்திருக்க வேண்டும், நான் வழிமறிந்திருக்க வேண்டும். ஆனால் நேரம் காலம் இருக்காது என்பதற்காக அப்படி பார்த்து எழுத்துக்களால் தன்னுடைய வார்த்தைகளால் அருமையான நிகழ்ச்சி தொகுப்புகளால் இன்றைய அளவுக்கும் ஒவ்வொரு மேடையிலும் வெற்றிகரம் வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் சந்திரமோகன் என்றால், அவருடைய வித்தியாசமான சிந்தனையும் வந்து விடக்கூடிய வார்த்தைகளும் தான். காலம் அதிகமாகி போன நேரத்தில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிவகேரா அற்புதமான மேல்நாட்டு அறிஞர், எழுத்தாளர். அவன் தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருப்பான், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபெயில் நாட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி பட் லேக் ஆஃப் டெடிக்கேஷன், டிவோஷன், டிரெக்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். இன்றைக்கு இவங்களுடைய ஒய்ஜியம் அலைபேசிகள் சொல்லுகிற போது சொன்னார், மது உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கு, டெடிக்கேஷன் இருக்கு என்றார். அதே தான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு டாம் மீடியாஸ் 11ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அதிகரித்து விட்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் நாட்களில் இந்த டெடிக்கேஷன், டெட்டர்மினேஷன், டிவோஷன் அண்ட் டிரெக்ஷன் இந்த 4 உங்களோடு கைகோர்த்து உங்களுடைய வெற்றிக்கு இந்த மனம் வரைக்கும் என்ன என்று யோசித்தேன். சுரேஷ்வராகட்டும் ஒய்ஜியமாகட்டும் அவர்களுடைய வெற்றிக்கு முகத்தில் புன்னகை, அகத்தில் தன்னம்பிக்கை, இந்த 2 மகளை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்றால், இனிவரும் காலத்தில் 11, 21, 31, 63, 51, 61 தாத்தா காட்டிய வழியில் தந்தை சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இந்த யுஏஏ கூட்டு குடும்பத்தை தோளில் சுமந்து கொண்டு நடந்து ரித்திக் வரைக்கும் ரித்விக்கையும் கைபிடித்து இசையிலும் கலையிலும் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முடிவாக வைரமுத்து 5வது படம் ஏவிஎம் ஸ்டுடியோ ரெக்கார்டில் உட்கார்ந்திருக்கிறார். ராமநாராயணன் படம் ஒளிப்பதிவு செய்து விட்டு வெளியே வருகிறார். ஏவிஎம் சரவணனை பார்க்கிறார். பார்த்தவுடன் அதுவரைக்கும் இருந்த ஆசையை அவரிடம் வெளிப்படுத்துகிறார்.
ஆட்சி மொழி கொள்கையில் இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் நான் படப்பிடிப்பு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து அரங்கில் உட்கார்ந்து பாட்டு எழுதுகிறேன். எனக்கு கார் வாங்க வேண்டும் என்று ஆசை, கடன் வாங்குவதற்கு வேண்டும் இல்லை. இருந்தாலும் யாராவது நீங்கள் சிபாரசு செய்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தால் கார் வாங்கலாம் என்றிருக்கிறேன். என் கோபாலகிருஷ்ணன் சொல்லி நீங்கள் காருக்கு வழி பண்ணுவீர்களா என்று கேட்டபோது ஏவிஎம் சரமன் ஒரே ஒரு புத்திமதியைத்தான் சொன்னார், வாங்கலாம், உனக்கு சிபாரசு பண்ணுகிறேன், என் கோபாலகிருஷ்ணன் கடன் கொடுப்பார், வண்டியை வாங்கலாம், ஆனால் ஒன்று, கடைசி வரைக்கும் காரை விட்டு இறங்கக்கூடாது, அது ஒன்றுதான் சொன்னார். அன்று ஓஜிஎம்மிற்கு சொன்ன அதே மேடையில் நான் அவருக்கு சொன்னதையே தான் இன்றைக்கு இந்த மேடையிலும் மறு ஒளிபரப்பாக கருவி மது சுரேஸ்வருக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வாசமும் நாடகம் சுவாசமும் நாடகம் என்று கையில் எடுத்துக்கொண்டு இரட்டைக்குறையில் குதிரையில் சவால் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் அரசியலில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தாமரை மலர்வதைப் போல நாளைய மேனியும் பொருள் ஒன்றமாக மலர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நிலைக்கு போனாலும் இந்த நிலையில் நாடக மேடையை மட்டும் நீங்கள் விட்டுவிட்டு நகரக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த மேடையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அரசியலில் நுழைந்தாலும் கலையில் உச்சம் தொட்டாலும் அப்படி ஒரு நிலை வரும், வரும். ஒன்றிய அரசின் உச்சத்தை தூக்கி நீங்கள் நல்ல பதவியில் அமர்ந்தாலும் அது நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கு வணக்கம். அதி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பகவதி சுரேஷ் அண்ட் டாம் கிரியேஷன்ஸ் ஃபார் ஆனரிங் ஆல் தி சபாஸ் ஆர்டிஸ் எவ்ரிபடி. ஸோ ரைஸ் வெஞ்சர் இது 10th அனிவர்சரியா 11th அனிவர்சரி, வெரி நைஸ். மை அசோசியேஷன் ஐ மீன் அப்பா ஸ்டார்டட் மெலாப்பர் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த இயர் 1951. அந்த பீரியட்லேருந்து ஒய்ஜிபி அங்கிளோட லாங் அசோசியேஷன், அதுக்கப்புறம் மகேந்திரன் அண்ட் நவ் மதுவந்தி. We wish her all the best and there's our continued programs in this thing. Thank you all the way. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த நாடக உலக பத்திரிகை உலக சார்ந்தவான்களுக்கு மத்தியில் நான் ஒரு இளைஞி, வயதால் இல்லாவிட்டாலும் நாடக உலகத்திற்கு லேட்டாக வந்து சில நாடகங்களை இன்று எழுதி என்னுடைய பங்களிப்பை நாடகத்திற்கு செய்திருக்கும் ஒரு இளைஞி, எனக்கு இங்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், எப்பயோ நாடக உலகத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ உங்கள் அப்பா எழுதின நாடகங்கள் அந்த வருடங்களையும் சேர்த்து என்னோட சேர்த்து கொண்டால் மட்டுமே நான் இந்த வேலையில் உட்காருவதற்கு தகுதியான என்று நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா 32 நாடகங்கள் எழுதியிருக்காரு, அதில் 27 நாடகங்கள் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாடக குழுக்காக. அத்தனை நாடகங்களையும் முதல் முதலாக மேடையில் அரங்கேற்றம் செய்தது கார்த்திக் ஃபைனான்ஸ். அவர் சேகர் ராஜகோபால் தூண்டுவார், ஏன்னா கோடை பொறுத்து வந்து அடுத்த நாடகம் எப்போ எடுத்து போறீங்க அப்படின்னு ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதலை இந்த கோடை நாடக விழா மூலம் இன்னமும் செய்து கொண்டு இப்போவும் எங்களுக்கு ஐயோ கோடை நாடக விழாக்கு இந்த தடவை என்ன சப்மிட் பண்றது அப்படின்னு ஒருத்தரையும் தூண்டி தூண்டி நாடகம் சப்மிட் பண்ண ஒரு அந்த கலாச்சாரத்தை இன்னும் பாரம்பரியத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் சேகர் ராஜகோபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மக்கள் குரல் ரஞ்சி எல்லாம் பேசிட்டாரு. ஸோ அவர் வந்து எங்க நாடகத்தை பார்க்க வந்திருந்தாரு, ரொம்ப அழகாக விமர்சனம் எழுதியிருந்தாரு. இதில் இவர் சூப்பர் சுப்புவை வந்து எனக்கு சுத்த கதை எழுத்தும் போதே தெரியும். அந்த படம் எடுத்த போதே நீங்கள் ஆடியோ லான்ச் பண்ண போதே அவருக்கும் ஏகப்பட்ட திறமை இருக்கிறது. ஒரு லிரிசிஸ்ட் ஒழிந்து கொண்டு இருக்கிறார். அந்த திறமை வெளிவருவதற்கு அவர் பேர் என்று நினைப்பதற்கு ஒரு ஜெயிலர் தேவைப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். ஸோ சூப்பர் சுப்பு அவர்களுக்கு கோபு பாபு அவர்களோட நாடகங்களை நிறைய பார்த்துருக்கேன். இங்கே அதான் 40 நாடகங்கள் எழுதியிருக்கிற மாலி சார் அமர்ந்திருக்கிறார். 10 நாடகங்கள் எழுதி அதில் சிறந்த நாடகங்களாக 4-5 நாடகங்கள் எழுதி பூவை மணி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். ரோஷினி ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதனால தான் இங்கே வந்த உடனே நான் ஒரு இளைஞன்னு சொன்னேன். ஸோ இவங்களோட நாடகம் வந்து வாழ்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும்னு பெருமாளைய நாடகம் பார்த்தேன், ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். மேடையில் கலக்கி கொண்டிருக்கும் மேடையில் இன்றைய மேடையில் ஒரு மனோரமா என்று அன்றைக்கு நான் வந்து வைஜி மதுவந்தி அவர்களை சொன்னேன்.
ஸோ இவங்களால சிரிக்க தான் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அண்மையில் லக்ஷ்மி கல்யாண வைபோகத்தை நாடகம் பார்த்து முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. அவங்க அம்மாவை உட்காந்து புழிய புழிய நம்மளை வந்து அழ வச்சுட்டாங்க. அந்த நாடகத்தோட கருத்தும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி, சம்சார மதமும் சாரம் லக்ஷ்மியை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட அன்றைக்கி சொன்னேன். லக்ஷ்மி கல்யாண வைபோகம் நாடகத்தில் இந்த நாடகத்தையும் நாங்கள் ரொம்ப ரசித்தோம். மூணாவது தலைமுறை, நான் ரெண்டாவது தலைமுறையாக நாடகத்துக்குள்ளே வந்திருக்கேன். அவங்க மூணாவது தலைமுறையாக வந்து அவங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் எந்த தொழிலில் அவங்க இருந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து எங்கேயோ இருந்திருக்கலாம், கோடியில் பிறந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நாடகம் நடத்தி இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் லோகமே நாடகம் நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவன் எவ்வளவோ பெரிய கோடியில் பிறந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மனசில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட அந்த பாஷன் கண்டிப்பாக வேற எந்த துறையில் அவங்க பெருவாரும் கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களோட நாடகத்தை ரொம்ப திறமையாக நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து சுரேஷ்வர் வந்து ரொம்ப அழகாக இந்த டாம் மீடியாஸில் அமைஞ்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை, இன்னைக்கு நாடகத்தில் பார்த்த எல்லாருமே திறமையான நடிகர்கள். இந்த சுரேஷ்வரோட அம்மாவாக நடித்தவங்க, இவங்களோட மதுவந்தியோட அம்மாவாக நடித்தவங்க, அப்புறம் இந்த யமதர்ம ராஜா, அவர் அந்த உறவினராக அவரோட நடிப்பை நான் போனேன். அந்த லக்ஷ்மி கலையோட வைபோகத்திலேயே நான் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் பேயோட்ட வந்தவர், அப்புறம் பழனி, அப்புறம் எனக்கு உங்கள் பேரெல்லாம் தெரியல. எல்லாருமே ரொம்ப அழகான ஒரு அற்புதமான நடிப்பை வாங்கியிருக்காரு சுரேஷ்வர். எல்லாருக்கிட்டேயுமே ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப அழகாக ஒரு நடிப்பை வாங்கியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்ததுக்கு எங்களோட நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட தாத்தாவோட இடத்த அப்பாவோட இடத்தையும் மிஞ்சி குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் மேலே மேலே பல நல்ல நாடகங்களையும் நம்மளுக்கு கொடுத்து பல காலங்கள் பல ஆண்டுகள் இன்னும் இந்த குழு பல நல்ல நாடகங்களை நம்மளுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கருத்து கருத்தூன்றிய நாடகங்களும் கொடுத்து எங்களை மகிழ்வி மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இந்த டாம் மீடியாவோட 11வது இந்த விழாவுக்கு, எல்லாரும் 10வது விழா 25வது விழாலாம் நடத்திட்டு இருக்காங்க இப்பயும். நாங்களும் நானும் நாடகம் ஆரம்பித்து இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு நடத்திட்டு இருக்கோம். ஆனால் டாம் மீடியாவுக்கு பங்களிப்பு செய்யாத பல கலைஞர்கள் பல எழுத்தாளர்களை கூப்பிட்டு இங்கே அவார்டு கொடுக்கறதுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவ்வளவு பெரிய மனசு அவங்களுக்கு இருக்கு, அது ரொம்ப அழகாக. அவங்களோட பாரம்பரியம் அது பாரத் கலாச்சாரம், அவங்க பாட்டி காலத்துலேருந்து கலைஞர்களை வந்து நம்ம பெருமைப்படுத்துறது, அவங்களுக்கு மரியாதை கொடுத்ததுங்கிறது அந்த பாரம்பரியத்தில் அவங்க வந்திருக்காங்க. அதை விழாவை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் மேலே மேலே இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இங்கே வந்து நான் ஓகே, இந்த பாடலாசிரியர் அதெல்லாம் சம் திடீர்னு ஒரு வெளிச்சம் அதெல்லாமே இருக்குது. பட் எனக்கு இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு நான் இங்கே இப்போ எப்போவுமே இங்கே வந்து இந்த இடத்துக்குள்ளே காலை வச்சாலும் நேராக கோவிலில் போயிட்டு சில வேணும் பிஎஸ்பிபி ஸ்டூடெண்ட், வேறு எது இங்கே வரத்துக்கு வேறு எந்த ஒரு அடையாளம் எதுவுமே கிடையாது. என்னோட ஒட்டுமொத்த அடையாளத்தோட அடிப்படை பிஎஸ்பிபி ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து இந்த மேடையில் உட்காரக்கூடிய பிஎஸ்பிபி ஸ்டூடெண்ட்டாக வந்து உட்காந்துருக்கேன். மேம் ஆல்சோ பீயிங் எங்களோட சூப்பர் சீனியர் ஃப்ரம் எங்கள் ஸ்கூல். ஸோ இங்கே மேடம் இங்கே இங்கே ஏறி வரும்போது எனக்கு இந்த பாரத் கலாச்சார ஆகிட்டு எப்போதும் நான் சின்ன வயசில் வரையும் போது ஸ்கூலில் டிராயிங் புக்கில் இந்த பாரத் கலாச்சார ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வரைவேன். ஸோ அட் எவ்ரி லெவல் த ஸ்கூல் ஹஸ் த ஸ்கூல் என்னோட இன்ஸ்பிரேஷன். இந்த ஸ்கூல் லெவலில் நான் இல்லை, பத்மாசேஷாதி ஸ்கூல்லன்னா அது மிஸ்ஸஸ் வைஜிபி வாஸ் லைக் எங்களுக்குலாம் அப்படி ஒரு காட் மதர் மாதிரி. அப்படியே நீங்கள் அந்த லீனேஜ் அப்படியே, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு குரு பரம்பரையில் வந்தாக்கா யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு அதோட ரூட்ஸை நம்ம அடையாளப்படுத்தி நம்ம போகலாம். இத்தனை ஜாம்பவான்களும் இங்கே வந்திருக்காங்க இத்தனை பேருனா, உங்களுக்கு அந்த குரு பரம்பரைங்கிற ஒரு கான்செப்ட்னால எவ்வளோ ரெஸ்பெக்ட். இது வந்து புதுசாக நேர போய் ஒரு தியரி புக்கை பார்த்து படித்து வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி இந்த ஸ்கூலில் உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நம்ம இங்கே வரும்போதே அதான் சொல்கிறேன். ஸ்கூலில் அங்கே வந்தாலே ஷூஸ் ஆஃப், இந்த ஸ்டேஜ் மேலே வந்தால் ஷூவை கேட்டுட்டு தான் வருவோம் நாங்கள். கிட்டத்தட்ட அந்த பண்பாடுலேருந்து எல்லாமே ஒரு ரிச்சுவலாக எங்களுக்கு நாசர் சார், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன், அப்போ நாசர் சார் வந்து சொல்லும்போது எனக்கு சொல்லுவார், வைஜிபி மேம், விசு சார், இவங்கெல்லாம் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி வந்து ஒரு ரிச்சுவலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு என்டையர் நாடகங்கிற ஒரு ஈகோ சிஸ்டம். அது எவ்வளோ ரெஸ்பெக்ட், ரொம்ப ரெஸ்பெக்ட், அது வந்து அந்த கிராஃப்ட் மேலே வந்து அந்த தொழிலில் ஒரு பக்தியோட மேம் பார்த்தா இப்போ இருக்கா. ஸோ தட் இஸ் இப்போ இந்த ஒரு பேட்ரனேஜ்ங்கிறது வந்து எப்படி இப்போ சபா, நீங்கள் இந்த என்டையர் ஈகோ சிஸ்டம், ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருமே மரியாதை பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தால் எனி திங், ஈவன் பொலிட்டிக்கலி எனி திங் இஸ் பாசிபிள். ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி ஹம்பிள், ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். சுரேஷர் சார், நான் தனியாக சொல்லணும், நான்லாம் டிவி பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷன் சார். எனக்கு மர்ம தேசம் எல்லாத்துலேயுமே என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் நீங்கள் தலைவர் படத்தில் சைல்ட் ஆர்டிஸ்டாக கூட நான் அவ்வளோ எல்லாம் காலி நினைக்கிறேன் சார், அன்புக்கு நான் அடிமை அதெல்லாம். எஸ் சார், சார் ஐ சார் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர் சார், கொஞ்சம் ஸ்க்ரீன் பக்கமும் வாங்க சார்.
मीडियम पाता मतबड़ी डेरेक्टर ओडिच नाटी कट पड़ी और एडिट पड़ी और तमो इो का कड़म और डेरेक्टर बट डिपार्टमेंट सर आक्टरों अंत और विषयते स्लिपन अंटर विषयमें अब नज तेजान मीडियम अंदमें ब्रिलियंट रोम प्रमाद रोम रोम प्रमाद सर उल्ला रोम नंबर एक्सपीरियंस रोम रोमसा पर्फॉम पड़े मारे एंड एक्सपीरियंस हेडाकू वेरी मच सर एक्सपीरियंस இன்னைக்கு மேடையில நம்ம பாக்குறோம் திரு குடந்தை மாலி அவர்களே திருமதி தாரணி கோமல் அவர்களே திரு பூவை மணி அவர்களே முதலில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திரு சேகர் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் பத்மநாபன் ரோஷினி ஃபைன் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த மேடையில இவங்களை பத்தியெல்லாம் பேச ஒரு தகுதி வேணும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அச்சீவர்ஸ் மாலி சார்லாம் வந்து எத்தனை வருஷமா மேடை நாடகத்துக்காகவே அவருடைய மொத்த லைஃபையும் டெடிகேட் பண்ண ஒரு மாபெரும் எழுத்தாளர் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் பட் இவரை பற்றிலாம் யாருமே பேசுறதுக்கு இல்லை பேச மேடைகள் கிடையாது பேசுறது இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது யூடியூப் காலம் ஒன் மினிட்ல ஷார்ட்ஸ் போடுற காலம் அதனால மாலி பற்றி பேசணும்னா ஒன் மினிட்ல பேச முடியாது பட் அதை சுருக்கமாக அவளை அருமையாக பேசக்கூடிய தகுதி வாய்ந்த இரண்டு கெஸ்ட் நாங்கள் கூப்பிட்டது கோபபாபு அங்கிள் எங்களுக்கு அவர் மிகப்பெரிய பில்லர் எங்கள் டீமுக்கு அவர் வந்து நான் எப்போதுமே அவர் என்ன பண்ணுவேன்னா ட்ராமாவுக்கு ரன் த்ரூக்கு ஹீஸ் அலவுட் இனாகுரேஷனுக்கு வரக்கூடாது அது சென்டிமெண்ட் செகண்ட் டே தான் வரணும் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார சென்டிமெண்ட் பாவம் அந்த மனுஷன் ரன் த்ரூலாம் வந்து நாளைக்கு நான் வரேன்டா கம் நோ கம் ஒன்லி செகண்ட் டே அப்படின்னு மறைத்து அனுப்பிச்சிருவேன் அதையும் தாம ஃபாலோ பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பில்லர் அண்ட் ராம்ஜி அங்கிள் எப்படி பாருங்க நாலு தலைமுறைக்கு அவர் வந்து ரிவ்யூ எழுதியிருக்காரு அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பேசின விதம் விச் மீன்ஸ் ஹீஸ் அ தரோ ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜேர்னலிசம்னா என்ன ஒரு மைக்கு ஒரு ஃபோன் இருந்தா ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பட் அவர் எவ்வளவு தரோவான ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை ரைட்டர்ஸோட நேம்ஸ் அத்தனை சபாவோட நேம்ஸ் கணக்கு வர போட்டு நீ 19 ரைட்டருக்கு 13 சபாக்கு ஆனர் பண்ற எனக்கே அந்த கணக்கு தெரியல அவர் அந்த கணக்கு கொடுக்கிறாருன்னா அந்த ஒத்தத்தர் பத்தியும் எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு அருமையாக அவர் பேசினாரு ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்களுடைய பெருமாளைய நாடகம் நாளைக்கு நாங்க போட போற பெருமாளைய நாடகம் கிட்டத்தட்ட 130 ஷோக்கு மேல போட்டுட்டோம் பட் வி ஆர் பிரசன்டிங் இட் அஸ் பார்ட் ஆஃப் தி சீரீஸ் அதை முதல் முதல்ல பார்த்துட்டு அது வந்து மொத்தமா நாங்களாம் சேரி மக்கள் டிராமால நாங்க மொத்தமா மெட்ராஸ் பாஷை தான் பேசுவோம் மெட்ராஸ் பாஷையிலேயே எனக்கு ஒரு ரிவ்யூ எழுதி கொடுத்த ஒரே ஜேர்னலிஸ்ட் மக்கள் கூட ராம்ஜி தான் அந்த பெருமாளைய நாடகத்துக்கு நான் அதை ஐ ஹாவ் தட் ரிவ்யூ ஐ பிரிசர்வ் தட் ரிவ்யூ சச் அ பியூட்டிஃபுல் ரிவ்யூ ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அண்ட் டு சீ பாரம்பரியம் தலைமுறை எனக்கு ஐ ஆல்வேஸ் ஃபீல் வெரி நைஸ் வென் ஐ சி தாரிணி பிகாஸ் தாரிணின்னா பூமி பூமாதேவி ஸோ அவங்க அப்பாவோட பாரம்பரியத்தை பூமாதேவி மாதிரி தாங்கிக்கிட்டு She is continuing the tradition and the legacy. I love to see daughters who follow their father's profession. Because eppodume vandu appa oda profession pulla da follow pannanum idu oru bindam irukku illaya but when that is broken and a daughter follows the father's profession I get very excited because I am one such daughter. Adanalai I love to see Dharmi like that. Poor Mani sir. அவர் ஒன்றும் இல்லை நேற்றுக்கு நான் ஃபோன் பண்ணி ஜஸ்ட் ரிமைண்டர் கொடுத்தேன் மேடம் என்னை செலக்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சார் செலக்ட்லாம் பண்ணுவோம் சார் உங்களை மரியாதை பண்ண கூப்பிடுறோம் எங்களுக்கு பெருமை உங்களை வந்து மரியாதை பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் சேகர் சார்
தாத்தா காலத்திலேருந்து அவங்க அப்பா காலத்திலேருந்து சேகர் சார் எங்க அப்பா காலத்திலேருந்து இப்போ நான் அவர் பையன் ஹி ஹஸ் டேக்கன் ஓவர் கார்த்திக் ஃபைனான்ஸ் நவ் அகைன் பாரம்பரியம் தலைமுறை ஹி ஹஸ் சப்போர்ட்டட் டாம் ஐ டோன்ட் ஹாவ் டு கால் ஹிம் அப் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஃபார் எ டேட் நான் ஒரு ட்ராமா இனாகரேட் பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் அவர்கிட்ட வந்து டேட்டு தானாக வரும் இது எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸோட தே வில் கால் அண்ட் கிவ் த டேட் அண்ட் கோடை நாடகம்னு 12 புதிய நாடகம் வருஷா வருஷம் ஃபெசிலிட்டேட் 12 ட்ரூப்ஸ் டு புட் அப் நியூ பிளேஸ் அண்ட் ரன் இட் லைக் அ காம்படிஷன் அண்ட் கிவ் தம் ப்ரைஸஸ் எங்கள் ட்ரூப்புக்கு என்ன பெருமை தெரியுமா நாங்கள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல ஆனால் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எங்கள் நாடகத்தை தான் அவங்க போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பெருமாளே அண்ட் ராரா இதே ராரா ஸோ வி ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் சார் தட் யூ ஆர் ஹியர் அண்ட் பத்மநாபன் ரோஷினி பத்மநாபன் அவர் பிஸ்னஸே வேற ஆனால் மேடை நாடகம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் வரைக்கும் நாடகங்களை போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால இவங்களெல்லாம் இன்னைக்கு நான் ஆனர் பண்ணேன் நான் கடைசியாக விட்டேன்னு நினைக்காதீங்க இது என் ஸ்டூடெண்ட்டு அதனால் நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெருமையாக பேசணும்ன்ட்டு இந்த மேடை இந்த மேடையில் இந்த பிள்ளை ஏறி நிறைய நடிச்சிருக்கு என்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது ஆக்டிங் கிளாஸு அதுக்கப்புறமா இவருடைய டைலாக்ஸில் இவர் மனைவி என்னை கூப்பிட்டு சரண்யா கூப்பிட்டு காஸ்ட் பண்ண தாராள பிரபு படத்தில் நான் நடித்தேன் இட் வாஸ் அ சைக்கிள் கம்ப்ளீட் சைக்கிள் வென் ஐ ஸ்போக் ஹிஸ் டைலாக்ஸ் அண்ட் தென் I'm suddenly seeing, I wake up one morning and I see, everywhere I'm seeing Super Subbu, Super Subbu, Super Subbu. எனக்கு என்ன சுப்புன்னு தெரியும் சுப்பிரமணியம் தெரியும் சரண்யா ஹஸ்பண்ட் தெரியும் சடனாக ஒரு சூப்பர் ராட் ஆயிடுச்சா யாருடா இது ஏன்னா அப்போ தான் வந்து இது பாருங்க எங்கள் எங்கள் டீம்லேயே சில பைத்தியங்கள்லாம் இருக்குது நான் மட்டுமே எனக்கு டிஷர்ட் போடல இல்லைனாலும் நான் தலைவர் பைத்தியம் தான் இப்போ அந்த தலைவர் நிரந்தரம்ப்பா உன் டெவலப் தான் பாங்க பார்ப்ப பார்த்துக்கோ எல்லாம் இருக்குது எங்கள் டீமில் அந்த பாட்டை நாங்கள் வந்து பைத்தியகாரத்தனமாக பாடிக்கிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப்டர் வெரி லாங் டைம் இஃப் வி ஆர் சிங்கிங் அ ரஜினிகாந்த் சாங் இட் இஸ் திஸ் ஹுக்கும் ஓன்லி சும்மாலாம் வி ஷுட் நாட் சே இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ யார் இது எழுதினது மை காட் எப்படியே ரத்தம் சதை நாடி நரம்புலெல்லாம் ரஜினி உள்ள பூந்திருந்தா தான் இந்த மாதிரி ஒரு பையன் எழுத முடியும் இல்லைன்னா முடியாது ஏன்னா குட்டிச்சவருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது அந்த வீட்டில் இருக்கிற குட்டிச்சவர் எனக்கு தெரியும் குட்டிச்சவர் இல்லை குட்டி செவரு உடனே ட்ரோல் பண்ண வந்துடுவாங்க எல்லாரும் மீடியாவில் அதனால தான் கிளாரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது குட்டிச்சவரை தாண்டினா உசுரை கொடுக்க கோடி பேருன்னு எழுதினானே இந்த பையன் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஏன்னா அந்த செக்மெண்ட் அவர் வந்து அப்படி நிற்கும்போது அங்கே அந்த ரோடு ஃபுல்லாக மக்கள் நிற்பாங்க அந்த மேட்ரு எனக்கு தெரியும் இந்த பையன் யார் இவனுக்கு தெரியுமான்னு இவங்க அம்மா அனு கண்ணன் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க மை சன்னு வாடா ராசா நம்ம புள்ள தானா நீ சூப்பர் சுப்பு நீ தானா அப்படின்ட்டு ஐ வாஸ் சோ ப்ரவுட் தட் அ பாய் ஹூ ஹஸ் க்ரோன் அப் வித் ஆல் தி சம்ஸ்கார் அண்ட் கலாச்சாரம் ஹஸ் பீன் ஏபிள் டு பிரிங் அவுட் தி எசன்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் இன் ஜஸ்ட் 5 லைன்ஸ் இது வந்து பெரிய விஷயம் ஸோ டுடே யூ ஆர் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் யூ ஆர் ரைட்டிங் குட் கண்டென்ட் which is why we wanted you to come today and be part of this August gathering thank you so much or birthday indha mari or pulla kondaadudhuna periya vishayam innikku irukkira kaala kattathula the fact that he's celebrating his birthday like this is a very big thing thank you so much subbu for coming today and saying such lovely things about us and remembering and it is so nice to say sukhi baba to you it's been a long time since I've heard sri guru bhya namaha well if she is there She is there. I'm sure she is blessing you also because that is who she is. When she knows there is somebody, in fact, Adi Rahman lende, Anirudh lende, Subbu varikum, PSBB la paduccha, periyaal avala. Avala enda maatru karuthum karavadu. And Ramji uncle sonninga, Thamarai malarum podu, neengalum malaruvinganna. Tamil Nadu udaiya paarambariyam adhaana, naadagathilende cinema, cinema lende arasiyal dhaan. Ippodiki naan naadagathil irukken. ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு பீப்புள் லைக் சரண்யா இல்லை அவள் அடுத்த படத்தில் இன்னும் கூப்பிடல நான் உங்களுக்கு சூட்டபிள் ரோல் இன்னும் வரலன்ட்டா நான் தான் சொன்னேன்மா வேணா விக்கு கிக்கு வச்சுக்கிறேன் மேக்கப் போடணும்னா போட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன குலைக்கணும் நடிக்கணும் நடிச்சுதான் ஆகணும்னு பட் அந்த வாய்ப்புகள் இன்னும் இங்கே இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் மேடை நாடகத்திலேருந்து தான் நடிகர்கள் சினிமாவுக்கு போனாங்க
நடிகர் திலகம் சிவாஜியா இருக்கட்டும், கே பாலச்சந்தரா இருக்கட்டும், எஸ் வி சாசன் அம்மா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாடகத்தை மதிச்சுட்டு தான் சினிமாக்கு போவாங்க. அங்கேந்து இருக்கிற நாடக கலைஞர்களுக்கு கன்ஃபார்மா அவங்க படங்கள்ல ரோல்ஸ் இருக்கும். ஏன்னா ஒண்ணு, நாடக கலைஞர்கள் ஈஸி, காஸ்ட் எஃபெக்டிவ். பர் டே நீங்க ஷூட் ரெண்டு கால் ஷீட் போட்டீங்கன்னா ரெண்டு கால் ஷீட் கூட நாங்க முடிச்சிருவோம். ஏன்னா எங்களால ரீடேக் வராது. ஏன்னா டைலாக் எங்களால ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டா சொல்ல முடியாது. எத்தனை ஷார்ட் எடுக்கணும், க்ளோஸ் அப் மிட் எப்படி எடுத்தாலும் எங்களால அதை சொல்ல முடியும். ஸோ பிளீஸ் யூஸ் தியேட்டர் ஆக்டர்ஸ் ஃபார் சினிமா. திஸ் இஸ் மை ஏர்னஸ்ட் ரிக்வஸ்ட். ஃபர்கெட் மீ, ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் தியேட்டர் ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா ஆக்டர்ஸ். எனக்கு ஏதோ ஒன்று வாய்ப்பு வரும், வரலனாலும் நான் பேசுறதுக்கு 10,000 மேடை இருக்கு. இவங்க அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் இந்த மேடை மூலியமா. ஏன்னா யூஏஏலேருந்து போனவங்க தான் சோ, ஜெயலலிதா, நாகேஷ், விசு, மௌலி, வைஜியன், யூ நேம் இட் அண்ட் தி லிஸ்ட் இஸ் லாங். அனுமார்வால் மாதிரி லிஸ்ட் லிட்டு 46 பாருங்க நம்பர் இருக்கிறாரு. அத்தனை பேரும் யூஏஏலேருந்து போனவங்க தான் அண்ட் வைஜியன் டீம்லேருந்து. ஸோ ஐ வாண்ட் தட் பாரம்பரியம் டு கண்டினியூ. எங்க டீம்லேருந்து இவங்க எல்லாரும் சினிமாக்கு போனாங்கன்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட். அண்ட் டு அப்பாஸ் கார்த்திக், அவர் பாருங்க பேக் ரோல தான் உட்காருவாரு, வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, தப்பு இல்லை. கம்ப்ளீட்லி சப்போர்டிங் மீ அஸ் ஃபார் அஸ் தீஸ் ஃபோர் டேஸ் ஆர் கன்சர்ன். ஐ லைக் அ பிக் பிரதர் டேக்கிங் கேர் ஆஃப் சோ மெனி திங்ஸ். எங்கள் அப்பா அம்மா ஊரில் இல்லை. First time I'm conducting a function without my parents. So, எனக்கு உதறல். பட் என் கூட நின்று, இல்லை மேடம் பார்க்கலாம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன கார்த்திக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி இன்ட்ரடியூஸ் தேர் நேம்ஸ் பிகாஸ் நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி இன்ட்ரடியூஸ் பயணி அண்ணன் ஹூ பிளேட் த ஃபாதர் ஓவராரா. அவர் நடுக்கல பக்கத்தில் இருக்கிறவர் தான் மோகன்தாஸ் எங்கள் மேக்கப் மேன். எங்கள் அப்பாவுக்கும் அவர் தான் மேக்கப் மேன். இவனை பத்தி எல்லாரும் பாராட்டினாங்க. வாட்ச் அவுட், திஸ் பாய் இஸ் கோயிங் டு பிகம் எ ரெவலூஷன் இன் தமிழ் சினிமா. கார்த்திக் ஹூ இஸ் ஆக்சுவலி எ ப்ராடக்ட் ஆஃப் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்ஸ். செட்டும் போட்டுக்கிட்டு மிக்சர் மாமாவாவும் கலக்கின சதீஷ் டாக்டராகவும் நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டா லாஜிஸ்டிக்ஸையும் கிரவுண்ட் லாஜிஸ்டிக்ஸையும் பார்த்துக்கிட்ட ஸ்ரீனி. அந்த சட்டை அந்த ஜெயிலர் லான்ஸ்ல போட்டாமா, இன்னும் கலக்கலாமா அந்த பையன். I just want to tell you, கர்ணனோட கவச குண்டல மாதிரி அவனுக்கு அந்த சட்டை. அண்ட் ஸ்ரீனியோட ஹஸ்பண்ட், சாரி வைஃப், இன்னைக்கு அந்த கழுத்தை சுலுக்கிக்கிட்டு, இட்ஸ் நாட் ஈஸி. 1.5 மணி நேரத்துக்கு கழுத்தை சுலுக்கிக்கிட்டு நாலே நாலு டைலாக் பேசுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதை எடுத்து பண்ண ஸ்ரீ வித்யா. அவள் இன்னும் 3 நாளைக்கு வேற வேற ரூபத்தில் அவளை நீங்க பார்க்க போறீங்க. இவங்க எல்லாருமே ஃபார் தட் மேட்டர் அஃப்கோர்ஸ் எங்களுடைய வளரும் சூப்பர் ஸ்டார் இங்க எங்க டீமுக்கு கார்த்திக் நாகராஜன் அஸ் யமன். இன்னொரு வளரும் வெரி இன்ட்ரென்சிக் அண்ட் இன்ட்ரெஸ்டட் ஆக்டர் இன் அவர் டீம் ஹூஸ் லேர்னிங் அலாட் ஃப்ரம் அஸ், ஞானசேகர், ஹூ பிளேட் தி ரோல் ஆஃப் லக்ஷ்மி. அஃப்கோர்ஸ் எங்க டீமோட சீனியர், இன்னைக்கு நடிக்கல அவரு, நாளைக்கு கலக்குவாரு. எங்க டீம் கூடவே இருந்து 11 வருஷமா ஹீஸ் பீன் வித் அஸ். ஹீ ஸ்டடிட் அண்டர் மை ஃபாதர் இன் தி வைஜிபி அகாடமி ஆஃப் ஆக்டிங். கே எல் மகேஷ், my costume assistant Dhanalakshmi, who's been with me for almost 50 years now. Avana nadipa inda naal naal ava nadikala, ava nadichi neenga pathingana adutathu avala dhaan neenga kottikittu poringa cinema ku. And my manager Jayanti has completely coordinated everything. And of course down there, technical direction and soundscape Vishwajay, avana paarambaryam ena அவ அப்பா குருபிரசாத் பல மேடை நாடக கலைஞர்களுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. பையனும் அதே ஃபாலோ பண்றான், இஸ் ஃபாலோயிங் அ கரியர் இன் மியூசிக். தாத்தா சிவாஜி நாடக மன்றத்தில் மியூசிக் டைரக்டர். மை காட், யோக பாரம்பரியம், தேர் யூ கோ. ஓ, இன்னைக்கு தாண்டா எனக்கு இதோ தெரியும், இத்தனை நாள் சொல்லாம இருப்பான். அண்ட் அப்கோர்ஸ் கலைவான நான் அந்த லைட்ஸ், எங்களுக்கு மியூசிக்கும் போட்டு இப்போ அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு பாரம்பரிய மிக்க கலைஞர். தட்சிணாமூர்த்தி சாஸ்திரிகளோட பேரன் தக்ஷன். அண்ட் அப்கோர்ஸ் இவர் வந்து நான் இன்னைக்கு மட்டும் கடமைப்பட்டது கிடையாது, என்னைக்கும் இவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்.
ஏன்னா நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த செகண்ட் நான் வந்து உனக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு இந்த லிஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இன்னும் ஆக்டிவா தமிழ் மேடை நாடகத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணி எங்களை கோஆர்டினேட் பண்ண வச்சது திரு சந்திரமோகன் தான். தேங்க்யூ சார். உங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் பாக்கி இருக்கு மூணு நாளைக்கு. He's going to be with us all the 4 days to conduct an அவர் சொன்ன மாதிரி அந்த நேத்திர தர்ஷனம்லாம் வந்து சினிமாவா வந்ததுன்னா அது வேற லெவல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. ஐ ஹோப் தட் ட்ரீம் ஆல்சோ கம்ஸ் ட்ரூ சூன். And young varisu, my son Ritwik. Finally, naanga Tom 11 nadathanum sonna odane ma nammale nammala honor panikka vendama bore ma let us honor writers from the field of Tamil theater. Not ena engalukku ezhudhirukkaradhu ellame ore writer dhaan enga sakthiyai like Lakshmi Kalyana Vaibhogam eva thavuthu என்ன அப்படின்னு எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்து அண்ட் அஃப்கோர்ஸ் சபாசையும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாடகம் எடுத்து நடத்தணும்னா அன்னைக்கெல்லாம் வந்து 30 ட்ராமா போகும். இன்னைக்கு 4 மாதத்தில் போட்டால் பெரிய விஷயம். அதுவும் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து ஏன் இதில் பார்க்கலாமா ட்ராமாங்கிறோம், எப்படிப்பா பார்க்க முடியும், லைவாக வந்தால் தானே அதை பார்க்க முடியும் லைவ் ஆர்ட் ஃபார்ம். ஸோ அந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சபாஸ் இவங்களையும் நாங்கள் மரியாதை பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க சபாஸ் தான், இல்லைன்னு நாங்களே தான் நாடகம் போட்டுக்கணும். ஐ எம் ஷுவர் தாரிணி நோஸ் ஹவு டிஃபிகல்ட். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கோடி கோடியாக தெரு கோடி கலையணும்னு அதே தான். ஒரு நாடகம் போடணும்னா ஈஸி கிடையாது. ஸோ அந்த ஐடியாவை எனக்கு கொடுத்து என் கூடவே 11 வருஷமாக என் ஏச்சையும் பேச்சையும் தாங்கிக்கிட்டு நான் பண்ணுற அட்டுழியும் அக்கிரமும் அந்நியாயம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னை டாலரேட்டும் பண்ணிக்கிட்டு என் அதே சமயத்தில் ட்ரெயினும் பண்ணி எனக்கு ஊக்கமும் கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஹி ஹாஸ் டு கம் பேக் இன் டு சினிமா. அது என்னைக்கு வரப்போகுதுங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். பட் இஃப் ஹி கம்ஸ் ஹி வில் பி அ ஃபெனாமினல் கேரக்டர் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. ஹி ஹஸ் டன் 125 ஃபிலிம்ஸ் அஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். பட் ரைட் நவ் தேர் இஸ் அ நீட் ஃபார் அன் ஆர்டிஸ்ட் லைக் ஹிம் இன் தமிழ் சினிமா. ஸோ ஐ எம் சோ ப்ரவுட் தட் ஹீ இஸ் மை பார்ட்னர் ஃபார் லைஃப் and in theater and in my company. Sureshwar, the director of the play. Enough. Well, avanga introduce panna nalla irukadhu adhe andha reason da vera onnum kedaadhu. And innikku endu aarambathile ellarum sonna maadhiri inda model langa irukona adukku ore inda team irukona adukku ore oru kaaranam yen medai nadaga thandai எங்கள் அனைவரும் குரு திரு ஓஜி மகேந்திரா அவர்களுக்கு தான். அமெரிக்கா இருந்தாலும் ஆப்பிரிக்கா இருந்தாலும் அவருடைய உதவி இன்னைக்கு இங்கதான் இருக்கு. தீர்த்தம் போட்டு யூஸ் பண்ணார் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயவு செஞ்சு பத்திரிகை நோட்டிலும் சரி வந்திருக்கிற அன்பர்களும் சரி ப்ளீஸ் ஸ்பெட் அவர். இந்த அத்தனை ஆர்டிஸ்டையும் இந்த 4 நாட்களில் வித்தியாசமான வேஷங்கள் மட்டும் இல்லை வித்தியாசமான கதையம்சத்தோடு 4 நாடகங்களை பார்க்க போறீங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் இந்த ஒரு சர்க்கஸ் அருமையா ஒவ்வொரு கூடாரமாக எடுத்துகிட்டு போய் போடுறேன். எங்கள் தயாரிப்பாளர் மட்டுமல்ல அருமையான நடிகை உங்கள் மகளிர் டி ஃபைவ். And a big thank you to all the press and media and Nikhil Murugan for bringing you all together. நாலு வாங்க, please spread the word. நாளைக்கு ஈவினிங் 6:45 பெருமாளே, நாளைக்கு ஈவினிங் 6:45 பெருமாளே 2, and Monday evening 6:45 லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. நாலுமே இங்கே தான். இன்னொரு மிகப்பெரிய தேங்க்யூ வருணு பகவானுக்கு, பேயாமல் இருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ பேஞ்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நாளைக்கு திருப்பி 5 மணிக்கு ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் வில் கன்க்ளூட் வித் த நேஷனல் ஆந்தம். ஐ ரிக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் ஸ்டாண்ட்.